உண்மையை தரக்கூடிய அறிவை யாரிடம் கேட்க வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த நோயை உடைத்திருவது கிருணாபாயன் கேட்டான். அது ஒன்றே ஒன்று ஜெயகாணி ஒழுக்கம்தான், ஒன்றே ஒன்று பக்தி தான். ராமலிங்க சாமிகளே, உண்மையை உணரக்கூடிய அறிவு எனக்கு தர வேண்டும். மாணிக்க வாசகா, உண்மையை உணரக்கூடிய அறிவு எனக்கு தர வேண்டும். அகத்தீசா, உண்மையை உணரக்கூடிய அறிவு தர வேண்டும் எனக்கு. இதை கேட்டால் அன்றி ஒருவன் அந்த ஒரு உண்மை தெரிந்து கொள்ள முடியாது. என்னால் தேவையில்லாமல் சந்தேகப்படுவான், தன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்வான். ஆக இந்த பண்பை கடுப்பு, இந்த பண்பு ஊட்டுவது தான் ஜீவகாணி ஒழுக்கமாகும். அப்போ அதுக்கு என்ன உபாயம்? மாதம் ஒரு கன்னதானம் செய்ய வேண்டும், இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும். ஒருவன் பக்தி செலுத்தினாலன்றி இந்த இடத்துல வரவே முடியாது. பக்தி செலுத்துவதுக்கு துணையாயிருப்பது புண்ணியந்தான். பக்தி செலுத்துவதுக்கு துணையாயிருப்பது புலால் உண்ணாதிருப்பது. பக்தி செலுத்துவதுக்கு துணையாயிருப்பது உயிர்களை செய்யாதிருப்பது. ஆக இந்த பண்புகளை வளர்ப்பது தான் ஜீவகாணி ஒழுக்கமாகும். மனிதன் கடவுளை அடைய வாய்ப்பு இருக்கு, மனிதன் கடவுளை அடையலாம். மரணமில்லா பெருவாள் பெற வாய்ப்பு இருந்தும் ஏன் அவன் அடைய முடியவில்லை என்றால் குணைக்கேடுகள் அவனை சூழ்ந்திருக்கு. சொல்லித்தர ஆள் இல்லை, கடைபிடிக்க முடியவில்லை. ஆகவே இந்த சங்கம் ஜீவகாணத்தை கடைபிடிக்கின்ற சங்கமாகும். இது நாள் வரையிலும் நான் இருந்த இது நாள் வரையிலும் நான் குணைக்கேடு உள்ளவனாக இருக்கலாம். புலால் உண்டவனாகவோ, பொய் சொல்கின்றனாகவோ, பேராசி உள்ளவனாகவோ, அநேக குணைக்கேடு உள்ளவனாக இருக்கலாம். குற்றமில்லை. இனிமேலாவது மாதவரு கடதாரம் செய்தும் தினம் தியானம் செய்ய வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும். அந்த பக்தியும் ஆசான் பெரியோர்களை ஞானிகளை வணங்கி அடியன் ஜென்மத்தை கடத்தேட்டு வரும் ஐயா, அதுக்குரிய அறிவும் பரிபக்குவனுக்கு தந்து என்னை ஏற்று அருள் செய்யணும் கேட்டுக்கணும். அடியன் ஜென்மத்தை கடத்தேட்டு வேண்டும், அடியன் ஜென்மத்தை கடத்தேட்ட வேண்டும், அடியன் மீண்டும் நரகத்து போகாதிருக்க வேண்டும், அடியன் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும், அடியன் மோச்ச அடியன் வீடு பெற அடைய வேண்டும், உன் திருவடியை கதி என்று தினம் பூசித்து ஆசி பெற வேண்டும் என்று கேட்டு பெற வேண்டும். கேட்டு பெற்றால் அவன் மீண்டும் நரகத்து போனான், மீண்டும் பிறவி இருக்காது. அட பிறவி இருக்கட்டே, மூணு நாலு வருஷம் கட்ட கிடக்காமல் இருக்கட்டும். என்னைக்கு சில பேர் என்னை சேர்ந்தவன் சொன்னான், ஒருவன் பிழைக்க தெரியாதவன் வந்த பொருளெல்லாம் சேகரிக்காமல் அன்னதானம் செய்கிறான், பிழைக்க தெரியாதுன்னு சொன்னான். அடையோ ஐயோ பாவம், அவன் என்ன இறக்கும் போது மூணு வருஷமாக கட்டிலே கிடந்தான், படுக்க விழுந்து வந்து கிடந்தான், கிட்டு நெருங்க முடியாத அளவுக்கு கிடந்தான். அதுதான் அவர் பிழைக்க தெரிந்தவர் அப்படி கிடக்கிறார். பிழைக்க தெரிந்தவன் யாருன்னு கேட்டான். அவன் தான் நான் புண்ணியம் செய்கிறவன். பிழைக்க தெரிந்தவன் பக்தி செலுத்த தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன் புண்ணியம் செய்தவன், புண்ணியம் செய்த தெரிந்தவன் பிழைக்க தெரிந்தவன். மற்றவெல்லாம் பிழைக்க தெரிஞ்சவன் அல்ல, சாக தெரிந்தவன் சொல்லுவோம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் இதான் பேச போகிறோம், ஒவ்வொரு வாரம் தான் பேச போகிறோம், தொடர்ந்து பேச போகிறோம். ஆகவே அன்பர்கள், பெரிதற்கரிய மாவட்ட பிரிவு பெற்றிருக்கிறோம், சாதாரண நினைக்கவனா ஆராதறிவு இருக்கு நம்போட்டில். இந்த உடம்புக்குள்ளே பூர்வமத்தி ஆகிய சுழுமணி பூர்வமத்தி என்று சொல்லப்பட்ட ஒன்றிடத்தில் மிகப்பெரிய ரகசியத்தை வைத்திருக்கான் கடவுள். அந்த பத்தாம் வாசல் சொல்லுவதற்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.